வணக்கம். இது எக்ஸாம் மிஷினின் 100 நாள் 100 பாடம் திட்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மலைகள், கடற்கரைகள், தீவுகள், இதை பத்தி நாம் பார்க்க போறோம். ஸோ மலைகள் அப்படின்னு வரும்பொழுது, மலைகள்ல நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளை பத்தி பார்க்க போறோம். ஈஸ்டர்ன் காட்ஸ் என்று அழைக்கப்படும் கிழக்கு தொடர்ச்சி மலையை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி கடற்கரைகளை பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், மேற்கு கடற்கரை சமவெளிகள் மற்றும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி தீவுகள்ல அந்தமான நிக்கோபர் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் பத்தி பார்க்க போறோம். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப நீளமான ஒரு ஒன் ஆஃப் த நீளமான மலைத்தொடர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ச்சியான மலை அப்படிங்கும் பொழுது ரொம்ப பெரிய அளவில் ஒரு கேப் இருக்காது, எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குஜராத்தில் ஆரம்பிக்குது. ஸோ குஜராத்தில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் முடியுது அப்படின்னு சொல்லலாம். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நர்மதை ஆறு, ஸோ நர்மதா ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல. நர்மதை ஆற்று, நர்மதை ஆற்றுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில், ஸோ கன்னியாகுமரி, ஸோ கன்னியாகுமரி நமக்கு சதன் பார்க்கல இருக்கு. ஸோ இந்த இரண்டு பெரிய இயற்கை பகுதிகளுக்கு இடையில் அமைந்திருக்கு தான் இதை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய நார்த்தன் பகுதி, வடப்பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சகாயத்ரி, சகாயத்ரி, சகாயத்ரி அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ சகாயத்ரி அப்படின்னாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னாலும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இதனுடைய நீளம் பார்த்தீங்க, அதாவது உயரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வடக்குலேருந்து கிழக்கு நோக்கி வர வர இதனுடைய உயரம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆனைமலை, ஆனைமுடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில், அதாவது தெற்கு பகுதியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தெற்கு பகுதினா நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதிகளில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உயரமான பகுதிகளாக கருதப்படுது. ஸோ அதில் தான் வந்து நமக்கு ஆனைமுடி அப்படின்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆனைமுடி தான் நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மிகவும் உயரமான மலை, அதில் இருக்கக்கூடிய ஆனைமுடி அப்படிங்கிற சிகரம் தான் உயரமான சிகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா சிகரம், இது ரொம்ப முக்கியமான சிகரம். ஸோ நீலகிரியில் இருக்கக்கூடிய தொட்டபெட்டா சிகரம் இங்கே இருக்கும் பாருங்க. ஸோ தொட்டபெட்டா சிகரம், ஸோ தொட்டபெட்டா சிகரத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 2637. ஸோ இதுதான் இரண்டாவது மிக உயரமான சிகரம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொடைக்கானல், பழனிமலை இந்த மாதிரியான சில முக்கியமான மலைகளும் இந்த பகுதியில் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவாய்கள், கணவாய்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம இமயமலையில் இருக்கக்கூடிய கணவாய்கள் நிறைய பார்த்தோம். அதே மாதிரி இதுலேயும் கணவாய்கள் இருக்கு. ஸோ முதல்ல தால் கணவாய், தால் காட் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்காட், இதுவும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. அதே மாதிரி பாலக்காட்டு கணவாய், ஸோ பாலக்காட்டு கணவாய் தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையை பற்றி பார்க்கலாம். ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கும் பொழுது, ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையை போல் வந்து இது வந்து ஒரு தொடர்ச்சியற்ற மலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியே இல்லாமல் இருக்கும், இங்கே ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கும், நடுவில் நடுவில் இந்த மாதிரியே ரிவர்லாம் போகிறதுக்கு கேப்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குன்றுகள் அங்கங்கே ஒரு குன்றுகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து இந்த மலை வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, இடையில் வந்து ஓடக்கூடிய இந்த ஆறுகள் வந்து இந்த மலைப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிருச்சு, ஒவ்வொரு பீரியடுமே ஆயிடுச்சு அப்படின்னா அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஸோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸை, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகளை நம்ம என்ன சொல்லி அழைக்கலாம்னா பூர்வாத்ரி, பூர்வாத்ரி, பூர்வாத்ரி என்றும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா 600 மீட்டர். ஸோ 600 மீட்டர் வரைக்கும் தான் இதனுடைய உயரமே இருக்கும். அதனால இது ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியான மலையும் இல்லை, ரொம்ப உயரமான மலையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் பார்த்தீங்கன்னா நீலகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இணையுது. இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை வந்தாலும், ஸோ இந்த பக்கம் போ இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும், இது இந்த நீலகிரியை தாண்டி இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதனால நீலகிரி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா
நீலகிரி. சாரி, நீலகிரி அப்படிங்கிறது தான் நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நீலகிரி அப்படிங்கிறது தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா, இந்த மூன்று பகுதி மூன்று மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நிறைய ரிவர்ஸ் எல்லாம் ஓடுது, அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மலைகள், மலைப்பகுதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கு. ஸோ இதுல மிக உயரமான சிகரம் அப்படின்னா மகேந்திரகிரி அப்படிங்கிற ஒரு சிகரம் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒடிசால இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மகேந்திரகிரி சிகரம் தான் கிழக்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான சிகரம் சொல்லலாம். ஸோ இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 1501 மீட்டர். ஸோ 1501 மீட்டர் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி தான் கிழக்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நமக்கு நிறைய மலைகள்லாம் இருக்குது. நல்லமலை அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஆந்திரப்பிரதேசில் இருக்குது. பால்கொண்டா அப்படிங்கிற ஒரு ஹில் இருக்குது, வெளிக்கொண்டா அப்படிங்கிறது இருக்குது, ஹில் ஜவ்வாது குன்றுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்வராயன் குன்றுகள், இதெல்லாமே நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குன்றுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை பற்றிய அடிப்படை தகவல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சமவெளி கடற்கரை பற்றியும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ கடற்கரைகளில் ரெண்டு டைப் ஆஃப் கடற்கரை இருக்குது, மேற்கு கடற்கரைகள், கிழக்கு கடற்கரைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையில இருக்கக்கூடிய, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மேற்கு கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கடற்கரை சமவெளிகள்ல முதல்ல மேற்கு கடற்கரை சமவெளிகள் பற்றி பார்த்துவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வடக்குல ரன் ஆஃப் கட்சிலேருந்தே இருக்கு, இந்த இடத்துல இருந்தே இருக்கு. ஸோ ரன் ஆஃப் கட்சில இருந்து நமக்கு சவுத்துல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்குமே, ஸோ கன்னியாகுமரி வரைக்குமே இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட சமவெளி தான் நம்ம என்ன சொல்றோம்னா மேற்கு கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா மண கடற்கரைகள்லாம் இருக்கும், மணல் கடற்கரை, பொதுவாகவே கடற்கரை இந்த பகுதிகளில் இருக்கும். ஸோ இதுல மணக்கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கழிமுக பகுதிகள் அப்படின்னா டெல்டா ரீஜன். ஸோ டெல்டாஸ் இங்க ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயல் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, காயல்கள் அப்படிங்கிறது நமக்கு மலபார், இந்த கேரளா கடற்கரையில அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா காயல்கள் அப்படின்னா ரிவரும் நம்ம கடல்களும் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர், அதாவது ரொம்ப அதிகமான உப்பாவும் இருக்காது, ரொம்ப குறைவான உப்பாவும் இருக்காது, மீடியமான ஒரு உப்பு தன்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடி தான் நம்ம என்ன சொல்றோம்னா காயல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த காயல்கள் அப்படிங்கிறது நமக்கு மலபார் கடற்கரை அல்லது கேரளா பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு மேற்கு கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கடற்கரைகளை நம்ம பெயர் வச்சு அழைக்கிறோம். ஸோ வடப்பகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் வடப்பகுதியை பார்த்தீங்கன்னா கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி அதன் மிடில் பார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா, மங்களூர், கோவா இந்த பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கனரா கடற்கரை அப்படின்னு சொல்றோம். கனரா கடற்கரை இல்லை கனரா கடற்கரை அப்படின்னு சொல்லலாம், அல்லது கோவன் கடற்கரை, கோவா கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அதோட சவுத்துல இருக்கக்கூடியத மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லலாம், அதாவது கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கடற்கரையினுடைய வகைகள். அதே மாதிரி ஏரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வேம்பநாடு ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு உப்பங்கழி ஏரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது சலைன் வாட்டர் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நமக்கு கேரளாவில் இருக்கு. ஸோ கேரளாவில் இந்த இடத்துல நமக்கு வேம்பநாடு லேக் அப்படின்னு சொல்லுவோம். வேம்பநாடு லேக் இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இன் கேரளா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஏரியாவும் இருக்கு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை பகுதிகள். ஸோ கிழக்கு கடற்கரை பகுதிகள் அப்படிங்கும் பொழுது நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த வங்காள விரிகுடா கடலுக்கும் கிழக்கு தொடர்ச்சி குன்றுகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த சிறு சமவெளிகளை தான் நம்ம என்ன சொல்றோம் கிழக்கு கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கடற்கரைகளை நம்ம பழைய மாதிரி நேமிங் பண்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நார்த்தன் பார்ட், அதாவது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில ஒடிசா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா வட சர்க்கார் அப்படின்னு சொல்றோம்.
வட சர்க்கார், நார்த்தன் நார்தன் சர்க்கார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ள தமிழ்நாட்டு கடற்கரையை என்ன சொல்றோம்னா சோழமண்டல கடற்கரை. சோழர்கள் இந்த இடத்துல வணிகம் அதிகமா செஞ்சதுனால போர்ட் டெவலப்மெண்ட்ல இது நம்ம சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரிவரை வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா மகாநதி டெல்டா இங்க இருக்கு, நமக்கு ஒடிசால இருக்கு. ஸோ மகாநதிக்கும் கிருஷ்ணா, கிருஷ்ணா நதிக்கும் கிருஷ்ணா இங்க இருக்கு. ஸோ மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியையும் நம்ம என்ன சொன்னோம்னா வட சர்க்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்படியும் கேட்கலாம், என்னன்னா கிருஷ்ணா நதிக்கும் மகாநதிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கடற்கரையினுடைய பெயர் என்னன்னு கேட்டா அப்படின்னா அது வந்து வட சர்க்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிருஷ்ணா நதிக்கும் காவேரிக்கும், காவேரி நதி கீழே இருக்கு நமக்கு. ஸோ இந்த பகுதியை நம்ம என்ன சொல்றோம்னா சோழமண்டல கடற்கரை சொல்லலாம். அதே மாதிரி ஒடிசாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன கடற்கரை நம்ம என்ன சொல்றோம்னா உட்கல் சமவெளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒடிசால இந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த பார்த்த என்ன சொல்றோம்னா உட்கல் சமவெளி, உட்கல் சமவெளி. இதெல்லாம் டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க, உட்கல் சமவெளி, உட்கல் சமவெளி என்று அழைக்கப்படும் கடற்கரை எது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆந்திரா சமவெளி, ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இது ஆந்திரா சமவெளி. இந்த ஆந்திரா சமவெளி எங்க இருக்கு அப்படின்னா பெர்காம்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, பெர்காம்பூர். மற்றும் இந்த இடத்துல நமக்கு புலிக்காட் பழவேற்காடு ஏரி இருக்கு. இந்த சின்ன கடற்கரை நம்ம என்ன சொல்றோம்னா கடற்கரை பகுதியை ஆந்திரா கடற்கரை அப்படின்னு சொல்றோம். ஆந்திரா கடற்கரை அப்படின்னு சொல்றான். அடுத்து பாத்தீங்கன்னா ஏரிகள், கிழக்கு கடற்கரையில அதிகமான ஏரிகள் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏரிகள்ல முக்கியமானது ஒடிசால இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிலிக்கா ஏரி கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிலிக்கா ஏரி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு சொல்லுவோம். காயல் ஏரி அப்படின்னா சலைன் வாட்டர் லேக், சலைன் வாட்டர்னா மீடியம் சலைன் இருக்கக்கூடிய காயல் ஏரி. மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னா அது வந்து ஒடிசால இருக்கக்கூடிய சிலிக்கா லேக் அப்படின்னு சொன்னா. அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திரால வந்து ஒரு கொள்ளேறு, கொள்ளேறு ரிவர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில இருக்கு, கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கொள்ளேறு லேக், கொள்ளேறு. ஸோ கொள்ளேறு லேக் அப்படிங்கிறது ஒரு நன்னீர் ஏரி, நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லலாம். அதான் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புலிக்காட் லேக், புலிக்காட் லேக் அப்படிங்கிறது நமக்கு ஆந்திராவுக்கும், ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கும் அந்த ஆந்திர பிரதேஷ் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சலைன் வாட்டர் லேக்கை தான் நம்ம என்ன சொல்லணும்னா புலிக்காட் ஏரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தீவுகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தீவுகள், ஸோ தீவுகளில் நமக்கு ரெண்டு வகையான தீவுகள் இருக்கு இந்தியாவுக்கும், அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்தமான் நிக்கோபர் தீவுகளை பார்க்கலாம். ஸோ அந்தமான நிக்கோபர் தீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக 572 தீவுகள், தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமாக 572 தீவு கூட்டங்கள் கொண்டதாக இந்த அந்தமான நிக்கோபர் தீவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அந்தமான நிக்கோபர் தீவு எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டெக்டானிக் ஆக்டிவிட்டி மூலமா ஃபார்ம் ஆன ஒரு ஒரு ஐலாண்டு தான் இந்த அந்தமான நிக்கோபர். டெக்டானிக், டெக்டானிக் அப்படின்னா என்னது, பூமியினுடைய மேல் மேல இருக்கக்கூடிய பூமி பகுதியினுடைய மேல் தட்டு நகர்வின் காரணமாக உருவான ஒரு தீவுகள் தான் டெக்டானிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட தீவு தான் அந்தமான் அண்டு நிக்கோபர் தீவு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால இந்த பகுதியில நமக்கு எரிமலைகள்லாம் காணப்படும், அந்தமான நிக்கோபர்ல தான் எரிமலைகள் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8249 சதுர கிலோமீட்டர், 8249 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கடலடி, கடலடியிலிருந்து ஒரு கடலடியில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி இருக்கு, அதனுடைய மேல் பகுதி அப்படின்னும் சில ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பூமித்திய ரேகை பகுதிக்கு மிக அருகில் இருப்பதால் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதனால் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால மலைப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மலைப்பொழிவு இருக்கிறதுனால இதை நம்ம இந்த ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஈரப்பதம் மிக்க, ஈரப்பதம் மிக்கதாக இருக்குது. அதனால பசுமை மாறாக்காடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பசுமை மாறாக்காடுகள். ஸோ
எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு இருக்கு. ஸோ போர்ட் பிளேயர், போர்ட் பிளேயர். ஸோ இதுதான் இதனுடைய தலைநகரம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம், அந்தமான் அண்ட் நிக்கோபர் தீவுகளை வந்து ரெண்டா பிரிக்கக்கூடிய ஒரு கோடு, ஒரு லைன் இருக்கு. ஸோ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லணும்னா 8 டிகிரி சேனல், 8 டிகிரி சேனல், 8 டிகிரி கால்வாய், சாரி 10 டிகிரி சேனல், 10 டிகிரி சேனல், 10 டிகிரி சேனல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவை பிரிக்கக்கூடிய ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வல்கனோ, ஒரு வல்கனோ இருக்குதுனா செயல்படும் எரிமலை, இந்தியாவினுடைய ஒரே செயல்படும் எரிமலை அப்படின்னா நமக்கு அந்தமான நிக்கோபர் தீவில் பாரன் தீவு அப்படின்னு ஒரு தீவு, பாரன் பாரன் தீவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாரன் தீவு தான் வந்து இந்தியாவிலேயே ஒரே செயல்படும் எரிமலை இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அந்தமான நிக்கோபருடைய சதர்ன் பாயிண்ட், தென் முனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிக்மாலியன் பாயிண்ட் அல்லது இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்தியாவினுடைய தென் முனை என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்தமான் நிக்கோபர் பற்றிய அடிப்படை தகவல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு பார்க்கலாம். ஸோ லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லட்சத்தீவுகள் அப்படிங்கிறது ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 தீவு கூட்டங்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்பேரிட்டிவில அந்தமான் நிக்கோபர் தீவுகளை கம்பேர் பண்ணும்போது லட்சத்தீவுகள் கொஞ்சம் சிறிய தீவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீவுகள் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா பவளப்பாறைகள் அப்படிங்கிறது நமக்கு கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பவளங்கள் இறந்ததுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பவளப்பாறைகள் அப்படிங்கிறது நமக்கு கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாறைகளால் உருவாக்கப்பட்டது தான் லட்சத்தீவுகள். அதனால பெரும்பாலும் இந்த பகுதிகளில் நமக்கு அதாவது காடுகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பகுதி தான் இது. ஸோ இந்த லட்சத்தீவுகள் இது 1975 பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது, சாரி 1973 இதனுடைய பெயர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா லட்சத்தீவுகள், மினிக்காய் தீவுகள், அமினி தீவுகள் அப்படின்னு பல பெயர் இருந்துச்சு. மூன்றையும் சேர்த்து ஒரு பெயராக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1973 என்ன பண்ணாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் லட்சத்தீவுகள் என்று பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய தலைநகரம் பார்த்தீங்க அப்படின்னா கவரத்தி அப்படிங்கிறது ஒரு தீவு இருக்கு, கவரத்தி. ஸோ கவரத்தி தான் இதனுடைய தலைநகரம். அதே மாதிரி இதில் இந்த லட்சத்தீவுகளை பார்த்தீங்கன்னா பிட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கு, பிட் தீவுகள் அப்படிங்கிறது மனிதர்கள் வசிக்காத ஒரு தீவுகள். இதில் இந்த தீவுல தான் நமக்கு ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு பறவைகள் சரணாலயம். அதே மாதிரி 8 டிகிரி சேனல் என்ன பண்ணுது அப்படின்னா லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கும். மாலத்தீவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு தனி நாடு, அந்த தனி நாட்டை பிரிக்கக்கூடிய ஒரு லைன் அப்படின்னா நமக்கு 8 டிகிரி இப்படி இருக்கும், இந்த ரீஜனில் இருக்கும். ஸோ 8 டிகிரி சேனல் எது கிடைக்குது அப்படின்னா லட்சத்தீவ், லட்சத்தீவுகள் மற்றும் மாலத்தீவுகள், இதை ரெண்டையுமே பிரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மினிக்காய் தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கிறதும் இந்த 8 டிகிரி சேனல் தான். ஏன்னா மினிக்காய் தீவு அப்படிங்கிறது நமக்கு லட்சத்தீவுல ஒரு பகுதி தான், இது மொத்தமாக சேர்ந்தது தான் நமக்கு லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால மினிக்காய் தீவுகள் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், மொத்தமாக லட்சத்தீவுகள் அப்படின்னு சொன்னாலுமே சரிதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்த டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மலைகள், கடற்கரைகள், தீவுகள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.